वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்து கிருபரம்பராயி நமஹ. இப்போ போன ஸ்லோகத்துல யாதவ பிரகாஷா பாஸ்கராச்சாரியர் இவாள்லாம் சொன்ன ஜீவ தத்துவம் முக்தி திசையில எப்படி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணிட்டார். இப்ப என்ன சொல்ல போற, புனருக்தி தோஷத்தை களைய போற. புணர்ச்சின்னு முன்னாடி சொன்னதையே திருப்பி ஒரு அதிகரணத்துல சொல்றது வியர்த்தம் தானே. முன்னாடிதான் சொல்லியாச்சு, எதுக்கு இப்ப சொல்லணும் அப்படின்னுட்டு கேள்வி கேட்டுண்டு அதற்கு சமாதானம் சொல்லணும். இதுல போன அதிகரணம் சங்கல்ப அதிகரணம். அந்த சங்கல்ப அதிகரணத்தை என்ன சொன்னோம், முக்தாத்மா எதை சங்கல்பிக்கிறானோ அது உடனே அவனுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியாடு. அவன் என்ன சங்கல்பிக்கிறானோ அதெல்லாம் அவனுக்கு கிடைச்சிடும். அப்படியானாக்க சங்கல்ப மாத்திராது சர்வம் சித்தியதி. அவனுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாம் அவனுக்கு சித்திச்சு விடுறது அப்படின்னு நான் எடுத்தேன்னாக்க அதுலயே இந்த உடம்பெல்லாம் சித்திக்கிறதுன்னு ஆயிடுத்து. அது மட்டும் இல்லாம ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு, எதி பித்ருலோக காமோ பவதி தஸ்ய சங்கல்பா தேவ சர்வே பிதரஹ சமுத்திஷ்டந்தி அப்படின்ட்டு இருக்கு. அவன் வந்து பித்ருக்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் இந்த முக்தாத்மா. அப்ப அவன் சங்கல்பிச்சான்னா போறோம், உடனே அவனுடைய பித்திருக்கள் எல்லாம் வரிசையா வந்துருவான். அப்ப பாருங்க, பித்திருக்கள் வந்துருவான்னு என்ன அர்த்தம், அவளுடைய ஆத்மா ஒண்டியா வரும், அந்த உடம்பு தானே. இவன் இந்த மிருகமா பிறந்தான் ஒரு ஜென்மாவில, அப்ப அந்த மிருக சரீரியான தோப்பனார் வருவார். இப்படி எல்லாம் அப்படித்தானே வருவா. இப்போ தன்னுடைய பித்திருக்களை பார்க்கணும்னு ஆசைப்படச்ச அந்த பித்திருக்களுடைய உடம்போட வரதெல்லாம் கூட சங்கல்பத்தினால இருக்குன்னு சொல்லச்ச தன்னுடைய உடம்பு வந்துடும் அப்படின்னு சொல்றதுல என்ன தோஷம். அதனால இப்ப அந்த சங்கல்பா ஸ்ருதி இருக்கு, சங்கல்பாதையும் சர்வே பித்தர சமுத்திஷ்டந்தி அப்படின்னு இருக்கு. அவருடைய சங்கல்பத்தினாலேயே பித்திருக்கள்லாம் எழுந்து நிற்பா வந்துருவா அப்படின்னு இருக்கு. சூத்திரகாரரும் சங்கல்பாதே வதச்சுருதே அப்படின்னு சாய்ச்சிட்டோம். இந்த மாதிரி சூத்திரகாரத்துல உள்ளும் சரி, இந்த ஸ்ருதியினுடைய அபிப்பிராயமும் சரி, ரெண்டும் ஒன்னாதானே போறது. அப்படி இருக்குச்ச இப்ப வந்து புதுசா என்ன இந்த அதிகரணத்தை சொல்லணும், ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே சொல்லிட்டு போயிருக்கார். அதனால இப்போ போன அதிகரணத்துல சொன்னதே இந்த அதிகரணத்திலையும் விசாரிக்கப்படுறதுன்னு அர்த்தம் ஆயிடும். அப்ப அது பிசிஞ்சமாவையே பிசையறதுன்னு அர்த்தம், அரைச்சமாவையே அரைக்கிறது, பிசிஞ்சமாவையே பிசையறது, சர்வித்த சர்வணம் அப்படின்னு சொல்லுவார், இல்ல பிஷ்ட பேஷணம்னு சொல்லுவார். இது வந்து சொன்னதையே திருப்பி சொல்றது, பிசிஞ்சமாவையே திருப்பி செய்யறது. அதனால என்ன உபயோகம் ஒரு அதிகரணம், அதுல 7 சூத்திரங்கள் இதெல்லாம் சொல்லி வர்த்தம் தானே. தேசிகனும் 8 ஸ்லோகங்கள் பண்ற இடத்துல இது தேவையில்லையே. அதெப்படி இந்த அதிகரணத்திலேயே 2வது ஸ்லோகத்துல மோக்ஷே புண்ணியாத்யபாவான் ததுபதிக்க வப்புக்கு அப்படின்னுட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்றேன். அதாவது மோக்ஷ திசையில புண்ணியங்கள்லாம் இல்லை, பாபங்களும் இல்லை,
அதனால புண்ணிய பாப ரூபமான கர்மா இல்லாததுனால அந்த கர்மாதீனமான உடம்பு இல்ல. அததான பாதிரி அவர்கள் சொன்ன. அத மாதிரி அங்க போயிட்டாக்கா இந்த மாதிரி உடம்பு இல்ல, ஆனால் சுத்த சுத்தமயமான அப்ராகிருதமான உடம்பு இவனுக்கு வரும் அப்படின்றது ஜெயமணி சொன்னார். அதனால அதனாலயே ரெண்டுமே நமக்கு வந்து விரோதம் இல்லையே, அந்த எதுக்கு இங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கோ. அதனால அதுவே ஆயுதத்து. இப்ப தனியா இவர் சோகம் பண்றது வர்த்தமாயிடுமே, இவர் சோகம் பண்றது வர்த்தமாயிடுமே, தேசியம் சோகம் பண்ற அது கூட வர்த்தம் தானே. முன்னாடியே சொல்லியாச்சு, மோக்ஷே புண்ணியாத்ய பாவான் சதுபதிக்கு அவப்பொருள் வர்ஜிதத்துவம் நதுஷ்யம் தஸ்மின் துக்காருஷதேக தெஜிச்சு சுப வபுஹு சத்வபக்ஷோ அபேக்ஷியா. சுத்த சுத்தமான அப்ராகிருதமான உடம்பு இருக்கு அப்படின்னு சொல்றதையும் ஒத்துக்கணும். பிராகிருதமான உடம்பு இல்லைன்னு சொல்றதும் நமக்கு அங்கீகரிக்கப்பட்டதுதான் அது. அதனால இந்த ரெண்டு தானே இப்ப சொல்ற ரிஷிகள், இந்த ரெண்டுத்தையும் இப்ப கண்டனம் பண்ண வேண்டிய பிரமேயம் என்ன வந்ததுன்னு கேள்வி கேட்டுட்ட. அங்க என்ன சொன்னார் சமாதானம், அங்க நியத்தி அவன் சொல்றா ரெண்டு ரிஷிகளும் மொத்தர் சரீரமே கிடையாதுன்னு நியமத்தை சொன்னார், இன்னொருத்தர் அப்ராகிருதமான சரீரம் இருந்துட்டே இருக்குதுன்னு சொன்னார். ஆனா அதனால அதுக்கு அங்க சமாதானம் சொல்லிட்டாரு இல்லையோ சூத்திரகாரரும், அந்த நியமத்தை சொல்லாதீங்கோ, அநியமந்தான் உடம்பு இருக்கு எப்பொழுதும் இருக்குன்றதும் கிடையாது, இல்லவே இல்லைன்றதும் கிடையாது, அப்ராகிருதமான உடம்பு இஷ்டப்பட்டா உண்டு, அப்ராகிருதமான உடம்பு இஷ்டப்படலைன்னா கிடையாது. இவ்வளவுதான் அங்க சொல்றாரு தவிர்த்து நீங்க சொல்ற நியமத்தை அவர் ஒத்துக்கல. இது இந்த அதிகரணத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகத்துல சுவாமி சாதித்தார். அதனால இந்த சூத்திரகாரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டு அங்க சமாதானம் சொல்லிட்டேரோ. இப்ப சுவாமி தேசிகன் திருப்பி எட்டாவது ஸ்லோகத்துல இங்க இது மாதிரி இது கேட்கணும் அப்படின்னா, அப்படி இல்ல ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது என்னதுன்னாக்கா, ரெண்டு ரிஷிகளுடைய மதம், பாதிரி மகர்ஷியினுடையதும் அத மாதிரி ஜெயமினி மகர்ஷியுடையதும், இந்த ரெண்டு ரிஷிகளுடைய அபிப்பிராயம் திருவுள்ளம், அது நம்ம சூத்திரகாரருக்கு விரோதம் இல்லை. ஆனா அந்த நியமம்னு அவ சொன்னாலே அது ஒண்டிதான் நாங்க வந்து தூஷிக்கிறோம். ரிஷிகளுடைய விஷயத்த அங்க சொல்ல வந்தது. இப்ப இங்க என்ன வருது அப்படின்னா, என்ன ஆக்ஷேபம் அப்படின்னா, ஸ்ருதி சூத்திரம் இது ரெண்டுமே இத மாதிரி சங்கல்பத்தினாலேயே எல்லாம் கிடைச்சி வருதுன்னு சொல்றது, சங்கல்பத்தினாலேயே எல்லாம் கிடைச்சி வருதுன்னு சொல்றதுனால தேகங்கள் கூட கிடைச்சி வருதுன்னு அர்த்தம். அதனால அத ரெண்டாவது ஸ்லோகத்துல கேட்ட கேள்வி வேற, இங்கேயோ சங்கல்ப ஸ்ருதி என்ன, அத மாதிரி சங்கல்ப சூத்திரம் என்ன, இந்த ரெண்டுமே உடம்பு எப்பொழுதும் இருக்கு அல்லது இல்லை அப்படின்னு அத சொல்றதுக்கு வந்துட்டேன். அதனாலேயே தெரிஞ்சு போச்சு இப்ப எதுக்கு இங்க இது பண்ணணும், இந்த அதிகரணத்தை எதுக்கு ஆரம்பிக்கணும்ட்டு, அதிகரணத்தையே ஆரம்பிக்கிறது எதுக்கு நீங்க கேள்வி கேட்டு. ரெண்டாவது ஸ்லோகத்தை அப்படி கேட்கல, இந்த மாதிரி ஜெய்மினி சொன்னதாகட்டும் பாதரி சொன்னதாகட்டும் நமக்கு ரெண்டுமே ஏற்படையது தானே, அதனால ரெண்டுத்தையும் ஒத்துன்னு போயிடலாமே, அப்படி இருக்கிறது என்ன விரோதம், சூத்திரகாரம் எதுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு சமாதானம் அங்க சாதிச்சுட்டாரு. இங்கேயும் ஸ்ருதியும் சூத்திரமும் ஒரே விஷயத்த சொல்லிடுது, சங்கல்பத்தினாலேயே எல்லாம் கிடைச்சிடும். என்ன சங்கல்பத்தினால சர்வம் சித்தி அப்படின்னு சொல்லிட்டதுனால அதனாலயே தேக சத்துவமும் கிடைச்சிருது, தேக சித்தியும் அப்படி இருக்கு. இதை வந்து சொன்னதையே திருப்பி சொல்றது அப்படிங்கிறது
தேவை இல்லையோ இல்லையோ. ஆனா சூத்திரகாரருடைய திருவுள்ள இப்ப என்ன இது, என்னது கோசரம் சொன்னதையே திருப்பி சொல்றது, புனருக்தி. புனருக்தி தோஷம் வரக்கூடாது. அதனால இல்ல இல்ல, தேகத்துக்கு அநியதிய சொல்றோம், வந்து தேகம் வந்து இஷ்டப்பட்டா வரும், இஷ்டப்படாட்டா வராது அப்படின்னு நியமம், நியமம் இல்லைன்னு நாங்க சொல்ல வந்தோம். அது கூட சங்கல்பத்தை அந்த சூத்திரத்தினாலே சித்திச்சுடுறது. அங்க வாக்கியம் என்ன இருக்கு, யதி பித்ருலோக காமோ பவதி, யதி அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. இவன் கணக்க பித்ருலோகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டானியாகில், ஆசைப்பட்டானியாகில் அப்படின்றது எதிகத்துவத்துக்கு அர்த்தம். ஆசைப்பட்டாதான் அப்ப அவன் சங்கல்பித்தான் வந்துடும். அவனுக்கு ஆசை இல்லையா, அப்ப பித்ருலோகம் வராது. அதனாலே சித்திச்சு கொடுத்தே, நாம சங்கல்பம் பண்ணினா வரும், நாம சங்கல்பம் பண்ணாட்ட வராது. இதான இங்க இருக்கு. அதனால நியத்தி இல்லை அப்படின்னு நாங்க சொல்ல வரோம்னா அது கூட அந்த சங்கல்பாதிகரணத்தினாலேயே சித்திச்சு கொடுத்தேன். இப்ப புதுசா சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? அதனால இந்த அதிகரணத்துல சரீரம் உண்டா இல்லையா அப்படிங்கிற கேள்வியே வர வேண்டாம். இது ஒண்ணு. நியதி அவ சொல்றா, நாங்க நியத்தி சொல்லல, நியத்தி இல்ல, அணியவன் தான் நாங்க சொல்றோம், அதுக்கோசரம் இந்த அதிகரணம் அப்படின்னு சொன்னாக்க அது கூட இவனுக்கு சங்கல்பம் இருந்தாதானே வரும், சங்கல்பம் இல்லைன்னா வராதே. அதனால அதுலயே நியத்தி உண்டு இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுத்தேன், நியத்தி கிடையாது அப்படின்னு அங்கேயே வந்துடுத்தேன், தெரிஞ்சு விடுத்தேன். புதுசா எதுக்கு ஆரம்பிக்கணும், புதுசா எதுக்கு ஆரம்பிக்கணும் இந்த அதிகரணம் அப்படின்னு கேட்டுட்டாக்கா அதற்கு பதில், அது கேள்வி அழகா தான் இருக்கு. ஆனால் இங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஸ்ருதிய வச்சுண்டு சூத்திரத்தை வச்சுட்டு இங்க கேள்வி கேட்டீங்க. இங்க நாங்க என்ன தெரியுமா சொல்ல போறோம், பரஸ்பர விருத்தமான ரெண்டு ஸ்ருதிகள், பரஸ்பர விருத்தமான ரெண்டு ஸ்ருதிகள். அந்த ஸ்ருதிகள் என்ன சொல்றது, அதற்கு என்ன சமாதானம் சொல்லணும் அப்படின்றத இங்க சொல்றது. ஒரு ஸ்ருதி என்ன சொல்லிடுத்து, நகவை சசரீசரஸ்ய சதா பிரியா பிரியோ அபகதிர் அஸ்தி அப்படின்னு சொல்றக்கு. அதாவது இந்த யவனொருவன் சரீரத்தோட தேர்ந்திருக்கானோ அவனுக்கு புண்ணியபாப ரூபமான கர்ம பலன் இருக்கு பாருங்க, சுகமோ துக்கமோ, அது அவனுக்கு போகாது. அதனால சரீரம் இருந்ததுன்னாக்க பிரகிருதி சம்பந்தம் இருந்துட்டே இருக்குது, அதனால புண்ணியபாபங்களுடைய பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னுட்டு ஒரு சுருதி சொல்லிடுச்சு. அப்புறம் தான் அசரீரம் பாவசந்தம் நான் பிரியா பிரியஸ்தகான்ட்டு அது வாக்கிய தேட்டம் சொல்றது. சரீரம் இல்லைன்னாக்க புண்ணியபாப படங்கள் இவனை தொடவே தொடாது, சுகமோ துக்கம் பிரியமோ அப்பிரியமோ இவனை தொடவே தொடாது அப்படின்னுட்டு அங்க வாக்கியம், ஒரு வாக்கியம் சொல்லிடும். அதுல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னாக்க, கர்மாவனால வந்த உடம்பானது இவனுக்கு வராது அப்படின்ற அர்த்தத்துல தாத்பரியம். பாதனி என்ன சொல்லிட்டு, பொதுவா சரீரம், சரீரம்னு சொன்னாக்கா அது கர்மகிருத சரீரம்தான் அப்படின்ற மாதிரி அவருடைய திருவுள்ளம், பாதரியுடைய திருவுள்ளம் அத மாதிரி இருக்கு. அதனால அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சரீரம் இருந்ததுன்னாக்க புண்ணியபாப பலன்கள் போகாது, சரீரம் இல்லைன்னாக்க புண்ணியபாப பலன்கள் ஒட்டாது அப்படின்றது ஒரு ஸ்ருதியினுடைய அர்த்தமா போயிடுச்சு.
இன்னொரு ஸ்ருதி ஏகதா பவதி சத்ருதா பவதி ச பஞ்சதா பவதி ச சப்ததா பவதி ச சஹஸ்ரதா பவதின்னு ஒரு ஸ்ருதி சொல்லிடுச்சு. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த வாக்கியங்கள். ஆக ஒரு உடம்பு, மூணு உடம்பு, அஞ்சு உடம்பு, ஏழு உடம்பு, ஆயிரம் உடம்பு, இவைகளோட கூடினவனாக இவன் இருக்கான் அப்படின்னு சரீரம் இருக்கிறதையும் சொல்லிடுச்சு. ஒரு ஸ்ருதி முக்தி திசையில சரீரம் இல்லைன்னு சொல்லிருக்கு. இன்னொரு ஸ்ருதி சரீரம் இருக்குன்னு சொல்லிருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஸ்ருதிகளுக்கும் பரஸ்பரம் விரோதம் வருது. பரஸ்பரம் விரோதம் வரச்சு அந்த விரோதத்தை களையணும், விரோதத்தை களையணும். அதனால இப்ப இந்த ஸ்ருதி, ரெண்டு ஸ்ருதிகள் இருக்கு பாருங்க, அதனுடைய கதி என்ன, அவைகளுக்கு எந்த விஷயத்துல அர்த்தத்தை தாத்பரியம் சொல்லணும் அப்படின்னுட்டு கேள்வி வர்றது இல்லையோ, அதை சொல்றதுக்கோசரம் இங்க வந்தது. நீங்க சொன்னது சங்கல்பாதேவ தச்சுகதர சமத்திஷ்டந்தி அப்படின்னு வாக்கியம், சங்கல்பாதேவ தச்சுதேகேன்னு சூத்திரம், இது ரெண்டும் சங்கல்பத்தினாலே எல்லாம் சித்திக்கிறது அப்படிங்கிற விஷயம் சித்திச்செடுத்தும். அது வாஸ்தவம், சங்கல்பத்தினாலே எல்லாம் வரும் போகும் அப்படிங்கறதுனா சித்திச்செடுத்தும். ஆனா இப்ப இங்க அப்படி இல்லை, ஒரு ஸ்ருதி சரீர அசத்பாவத்தை சொல்றது, சரீரா பாவத்தை சொல்றது, சரீரம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்ருதி. இன்னொரு ஸ்ருதி சரீரமானது இருக்கு அப்படின்னு சொல்லிடுத்து. அந்த ரெண்டு ஸ்ருதிகளுக்கும் விரோதம் இருக்கே, ஒண்ணு ஸ்ருதி சரீரம் இல்லைன்றது, இன்னொன்னு சரீரம் இருக்குன்னு சொல்றது. இப்படி இருக்கு இல்லைன்னு சொல்ல வரச்ச அந்த வாக்கியங்களுடைய தாத்பரியம் எங்க முடியும், எதுல பரியாசிக்கும் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா, அதுக்கு நியமத்தை சொல்லணும். அதனால அந்த விருத்தமான ஸ்ருதி வாக்கியங்கள் அவைகளுக்கு நியத்திய சொல்லணும். அப்ப என்ன சொல்றது அப்படின்னாக்க, பாதரி சொன்ன திருவுள்ளம், பாதரியுடைய திருவுள்ளம் ஏற்கனவே சொன்னது, கர்மகிருதமான சரீரம் அங்க கிடையாது. அதனால நகவை சசரீர சுசதா பிரியாப்தியோகோ அபகதரஸ்தி அசரீரம் வா வசந்தம் ந பிரியாப்ரிய ஸ்பிருஷத அப்படின்ற வாக்கியமானது, பிராகிருத சரீரம் கர்மகிருத சரீரமானது முக்தி திசையில இல்லை அப்படின்றது சொல்ல வந்தது. அத பாதிரி மகரிஷி பிடிச்சுட்டு விட்டார், அதை வச்சுட்டு சரீரமே அங்க கிடையாதுன்னுட்டு ஒரே அடியா அடிச்சுட்டார். அவர் ஜெமினி மகரிஷியோ சார் ஏகதா பவதி திரதா பவதி பஞ்சதா பவதின்ற வாக்கியங்கள் எடுத்துட்டு இங்க வந்து சரீரங்கள்லாம் இருக்குன்னு இருக்கு, இது அப்ராகிருதமான சரீர சத்பாவம், அதாவது கர்ம அனதீனமான, முதல்ல சொன்னது கர்மாதீனமான சரீரம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது, இப்போ கர்ம அனதீனமான சரீரம் இருக்கு அப்படின்றது இந்த வாக்கியத்தினால சொல்லப்படுறது. அதாவது கர்ம அகர்ம அகர்ம விஷயம் சரீரம், கர்ம விஷயமான சரீரம் இல்லை, அதாவது அப்ராகிருதமான சரீரம். பெருமாள் திருவேணியை பத்தி சொல்லச்ச, நபு உதசங்கதம்ஸ்தானஹ தேவோஸ்ய பரமாத்மனஹ அப்படின்னு சொல்றது, நஜாஸ்ய பிராகிருத அமூர்த்தி மாம்சமேதோஸ்தி சம்பவா அப்படின்னா வாக்கியம் இருக்கு. பெருமாளுடைய திருவேணியானது நம்மள மாதிரி இந்த மகாபூதங்கள்லாம் சேர்ந்தது இல்லை, அதான் பிராகிருதமான உடம்பு அங்க கிடையாது, எல்லாம் அப்ராகிருதமானது. நம்ம உடம்பு ஒரு கீறி விட்டுட்டோம்னாக்கா ரத்தம் வருது, இதுவும் நமக்கு எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் அப்ராகிருதமான சரீரத்துல கிடையாது, அந்த மாதிரி விகாரங்களே வராது. அதனாலதான் சுத்த சுத்த சரீரம்னு சொல்றோம். அத
இது பெருமாளுக்கு எப்படி சுத்த சுத்தி சுத்த சுத்த சரீரமோ இருக்குதோ அந்த மாதிரிதான் முக்தாத்மாக்களுக்கும் இருக்கு. எல்லா முக்தாத்மாக்களுக்கும் நித்திய சூரியனுக்கும் அந்த மாதிரி பரமாத்மாவுக்கும் எல்லாருக்கும் அப்ராகிருதமான சரீரம் அங்க இருக்கு. அதை சொல்றதுலதான் இங்க நோக்கு தேவனி மகர்ஷி. ஆக இப்ப ரிஷிகள் வாக்கியத்துக்கு அர்த்தம் இல்லை, இப்போ இங்க ஸ்ருதி வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். ஒரு ஸ்ருதி அப்ராகிருதமான சரீரம் இருக்குன்னு சொல்றது, இன்னொரு ஸ்ருதி பிராகிருதமான சரீரம் முக்தாத்மாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது. அதனால இந்த ரெண்டு ஸ்ருதிகளும் பரஸ்பர விருத்தமான விஷயத்தை சொல்றதுன்ற மாதிரி தோணும், ஆனால் பரஸ்பர விருத்தமான அர்த்தத்தை சொல்லவே இல்லை. இது இது விஷயம் வேற, அது விஷயம் வேற, எல்லாம் விஷய பேதா. நம்ம வந்து பெருமாளுக்கு சொல்லச்சே நிர்குண வாக்கியம் இருக்கு சகுண வாக்கியம் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு பதில் எம்பெருமானார் சாதிக்கிறோம். நிர்குணம்னாக்க ஹேய சத்தியநீகம்னு அர்த்தம், ஹேய குணங்கள் அற்றவன். சகுணம்னாக்க கல்யாண குணங்களோட சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னாக்கா ரெண்டு ஸ்ருதி வாக்கியங்களுக்கும் அர்த்தம் சொல்லணும். ஒண்ணு குணங்கள் இல்லைன்னு சில குணங்கள் சில வாக்கியங்கள் சொல்றது, சில வாக்கியங்கள் குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது. இது அர்த்தம் இதுக்கு வந்து விரோதம் இல்லாம தானே சொல்லணும். எத் பிரம்மணோ குணசரீர விகாரபேத கர்மாதி கோச்சர விதி பிரதிபேத வாசகம் அந்யோன்ய பின்ன விஷயான விரோத கந்தம் அருகந்தி தன்னகதைய பிரதிபேத பாத்தியாக நடாது பெருமாள் தத்துவசாரத்தில் சாதிக்கிற ஸ்லோகம் இது. இத வந்து தேசிகள்லாம் உதாரிக்கிற ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம் இது. எத் பிரம்மணோ குண சரீர விகார பேத கர்மாதி கோ, அதாவது உடம்பு இல்லை குணம் இல்லை அதனால விகாரம், அந்த விகாரம் இல்லை, இத மாதிரிலாம் சில ஸ்ருதிகள்லாம் சொல்றது. இந்த பிரதிஷ இன்னொரு இடத்துல குணத்தையும் சொல்றது, ஒரு இடத்துல குணத்தை சொல்லல, ஒரு இடத்துல சரீரத்தை சொல்றது, ஒரு இடத்துல சரீரத்தை சொல்லல பிரம்மத்துக்கு. அப்படி இருந்து அதெல்லாம் என்ன அர்த்தம் பண்றதுன்னா அந்யோன்ய பின்ன விஷயாக பரஸ்பரம் வேற வேற விஷயங்களை குறித்து இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் சொல்றது. அதனால விரோத கந்தம் கூட கிடையாது, விரோத கந்தமே கிடையாது அப்படின்னு சாதிக்கிற நடாது ஒருமாள் தத்துவசாரத்தில் வாசிய வரத பேசிக்கிறேன். அதனால இப்போ விரோதமே இல்லையே இந்த வாக்கியங்களுக்கு, அந்த மாதிரிதான் சுகப்பிரகாசியில நம்ம அந்தராதித்ய வித்தியன்னு ஒண்ணு பார்த்திருக்கோம். அந்த தர்மோபதேசாத் அப்படின்னுட்டு முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல ஏழாவது அறிகிறணும், அதுல அந்தராதித்ய வித்யா அங்க அதகேஷோ அந்தராதித்ய ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தை அப்படின்னு இருக்கு. இதனால் எல்லாம் வியாக்கியானம் பண்ணச்ச திருஷ்யதைன்றதுக்கு ஆரோப்பியதைன்னு அர்த்தம் பண்றா, அதுக்கு சுதப்பிரகாசே கரணம் பண்ற. இது ஆரோபித ஆகாரமானது, ஆரோபிதம்னாக்க இல்லாத ஆகாரத்தை இருக்கிறத கல்பிக்கிறது. அது கணக்க இருந்ததுன்னாக்க திருஷ்யதைன்னு எப்படி சொல்ல முடியும், பார்க்கப்படாதே இல்லாதத ஒண்ணுத்த இருக்கிறதா பாக்குறதுன்றதே அது ஆபாசம் தான், அதாவது விரோதம் தான். ஆனா நான் திருஷ்யதேன்னு வர்த்தமான உத்தேசம், நான் தேவ பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கேன், எப்பொழுதும் பெருமாளுடைய திருமையை நீ சேவிச்சு சேவிச்சு அந்தமா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப தேவ பெருமாளுடைய திருமையை அப்படியே இருக்குன்னு அர்த்தம், அது அப்படியே நாம சேவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நாம நமக்கு அர்த்தம் வருது. அதனால திருஷ்யதேன்னு தான் அங்க இருக்கு அப்படிங்கிறார். அதனால இந்த விரோதமே கிடையாது இங்க. அந்த மாதிரிதான் முக்தாத்மாவனுடைய சரீர சத்பாவம் சரீர அசத்பாவம், சரீரம் இருக்குன்ற ஸ்ருதி வாக்கியமோ
சரீரம் இல்லை அப்படிங்கிற ஸ்ருதி வாக்கியமும் இது ரெண்டும் வேற வேற விஷயங்களை சொல்றது. பிராகிருத சரீரம் இல்லை அப்படின்றது நாவீச சரீர சுதாகன்ற வாக்கியத்துக்கு அர்த்தம். அப்ராகிருத சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்றது ஏகதாபவதி திரதாபவதின்ற வாக்கியங்களுக்கு அர்த்தம். அது நியதி, அது நியதி. அந்த தாத்பரியத்தை சொல்லணும், இது ஒரு விஷயம். இந்த அதிகரணத்தினால சொல்லப்படுறது இந்த தாத்பரியத்தை நாம சொல்லணும். இந்த ஸ்ருதி வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம் அதை நம்ம புரிஞ்சுட்டு சொல்லணும் இல்லையோ. அதனால அந்த தாத்பரியத்தை சொல்றதுக்கோ கூட இந்த அதிகரணம் வந்தது. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அநேக தேக ஸ்வீகாரமும் இருக்கு, ஏகதேக ஸ்வீகாரமும் இருக்கு, தேக அஸ்வீகாரமும் இருக்கு. தேகத்தையே எடுத்துக்க மாட்டான், ஒரு தேகத்தை எடுத்துப்பான், பல தேகப்பான் அப்படின்னு இருக்கு. ஒரு தேகத்தை எடுத்துக்கிறது, பல தேகங்களை எடுத்துக்கிறது, தேகத்தையே எடுத்துக்க மாட்டான் அப்படின்னா இருக்கு வாக்கியங்கள். அதுக்கெல்லாம் அப்ப சொல்ல முடியும். அப்போ இது ஒரு அநியதி. இவன் சங்கல்பித்தானாகலே இவனுக்கு ஒரு சரீரம் வரலாம், பல சரீரம் வரலாம், அல்லது இவன் சரீரமே வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம். நாமளே இருக்கும் பாருங்களேன், சில பேருக்கு பணம் 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 அலையிறா. இந்த பணம் பணம் அலையிற சமயத்துல ரொம்ப உபதிரவம்னா பண வேண்டியதா இருக்கு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உடனே திருப்தி வருமானு பார்த்தா அதுவும் கிடையாது. ஒரு ஸ்லோகம் உண்டு, வித்தானாம் ஆர்ஜனே துக்கம் யயே துக்கம் அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம் நாசியே துக்கம் யயே துக்கம் அப்படின்னு வரும். கிமர்த்தம் துக்கபாஜனம் அப்படின்னு வரும் ஸ்லோகம். அதாவது அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம், பணத்தை வந்து சம்பாதிச்சா சம்பாதிக்கிறோம் அதுவே துக்கமய துக்கமயம், கஷ்டப்பட்டுதான் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. ஆர்ஜிதானாந்து ரக்ஷணை, ஆர்ஜிதானாந்து ரக்ஷணை அர்த்தானாம் ஆர்ஜனைய துக்கம் ஆர்ஜிதானாந்து ரக்ஷணை, சம்பாதிச்சிருந்த அந்த பணத்தை காப்பாத்துறது அது பெரும்பாடா எழுதும். அது நாசே துக்கம், அது தொலைஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இன்னும் துக்கம் வந்துடுறது. சரி, வியே துக்கம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு வரப்போறதான் நினைச்சுட்டு இருப்போம், அதுக்கு முன்னாடியே லிஸ்ட் போட்டு வச்சுடுறா என்னென்ன இது இது செலவு அது இது செலவுன்னுட்டு. அப்ப வியே துக்கம், செலவழிக்கிறது இருக்குதே அதுவும் துக்கமா போயிடுறது. இப்படி சம்பாதிக்கிறதும் துக்கம், ரட்சிக்கிறது துக்கம், அப்படியே யாராவது அபகரிச்சுன்னு போயிட்டா அதுவும் துக்கம், அவரு செலவழிஞ்சுட்டா துக்கம். கிமர்த்தம் துக்கபாஜனம், எதுக்கு இப்படி துக்கத்தோட கூட அர்த்தத்தை போய் போட்டி போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கமே, எதுக்கு இத போய் நீங்க அடையிறீங்க அப்படின்னு கேட்கிற ஒருத்தர் வைராகியத்தோட. ஆனா கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, யாருக்கும் உட முடியுதா பணம்னாக்கா எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா ஒண்ணு எனக்கு வேண்டவே வேண்டாம், இருக்கிறது போதும், எல்லாரும் குலத்தாழ்வான மாதிரி சுவாமி தேவத்துக்கு இந்த மாதிரி இருக்க முடியுமா? குலத்தாழ்வான் இவ்வளவு ஐஸ்வர்யம் வந்தது எல்லாத்துக்கும் பெருமாள் சமைச்சுட்டு கிளம்பி வந்துட்டார். நடுவழியில வந்துட்டு இருக்காரு ஸ்ரீரங்கத்துக்கு போற சமயத்துல. அப்ப எனக்கு பயமா இருக்குண்ணா பயமா இருக்குண்ணான்றா தேவிகள். உடனே இங்க திட்டவாடி அப்படின்னு சொல்லிட்டு மடிய தடவை பார்த்தாரு. மடியில வந்து ஒரு சொர்ணத்திற்கு கிண்ணி இருந்தது, அதை தூக்கி போட்டு மடியில கணவன் இருந்தாவன் பயம் இருக்கும் வழியில, இப்ப துக்கம் போயிடுதா பயம் போயிடுதா அப்படின்னு கேட்டேனான். பயம் போயிடுதா அப்படின்னு கேட்டேனான் குறத்தவன் போயிடுத்துனாலும் அந்த மாதிரி வைராக்கிய நஷ்டரா எழுந்துள்ள இருந்தே குறத்தாகும். அந்த ஊரே வருது திருக்கச்சி நம்பிகள் திருவாள விட்ட கைங்கரியம் பண்ணின்றப்ப பெருமாளுக்கு பண்ற சமயத்துல தேவ பெருமாள் வந்து திடீர்னு சப்தம் கேட்டுதான் கணக்கணக்கணன்னு. என்ன சப்தம் இது அப்படின்னுட்டு பெருமாள் கேட்கிறார். அப்ப திருக்க ஜனப்புகள் சாய்ச்சேனா கூரத்தாழ்வன் திருமாளிகள கதவை சாத்திரா அப்படின்னு. இங்கே இருந்து 10-12 மைல் தூரத்துல இருக்குது கூரம்,
அந்த கூரத்தை கதவு சாத்துறது இங்க சத்தம் கேட்கறதான். அப்பேற்பட்ட ஐஸ்வர்ய நிஷ்டரவர், நஸ்வரமான ஐஸ்வர்யம் நிறைய இருந்தது, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டே. சுவாமி தேசிகனும் ஐஸ்வர்யம் தரையும் வரையும் வரைவனே நித்து வரைவனே செல்லித்து, ஆனால் சுவாமியோ நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சது நமையா கிஞ்சிதார்த்திதம் அஸ்திமே அஸ்தி செயலாகிறே வஸ்து பைதாமகந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வைராகியம் சொல்லச்ச தேசிகனையோ கூரத்தாவானையோ சொல்லாம சொல்ல முடியுமா? நான் சம்பாதிக்கல, என் தோப்பனாலும் சம்பாதிக்கல, எங்க தாத்தா சம்பாதிச்சது இருக்குது. எங்க தாத்தா வந்தா பிதாமாருக்கு பேர் சதுர்முக பிரம்மான் பேர். அந்த சதுர்முக பிரம்மா வந்து சம்பாதிச்சது என்னன்னாக்கா தேவப்பெருமாள். அவர் தான் அஸ்தமே யாகம் பண்ணி பெருமாள் இங்க பிரதிஷ்ட பண்ணினவர். அதனால அஸ்திமே ஹஸ்தி செய்தாக்கிறே வஸ்து பைதாமகந்தனம், அதுதான் ஐஸ்வர்யம், எனக்கு சாஸ்வதமான ஐஸ்வர்யம், இதை தவிர்த்து வேற வேணாம்னு சொன்னவர் சுவாமி. இப்போ இவன் ஆசைப்பட்டான்னு நினைச்சுக்கோங்க, பணத்துக்கோசனம் இவன் அல்லாடுறான். லோகத்திலேயே உண்டாச்சு, பணம் உண்டியா, எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்பட்டான்னு எல்லாம் உண்டு. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வரணும், அது லோகத்துல அது இருக்கு. எதுவுமே வேணாம்னாக்க சுகமா உட்காந்துடுவோம், இது இந்த லோகத்துல. ஆனால் இதுல போன பரம உபத்துல எப்பொழுதும் ஆனந்தம், சரீரம் இருந்தா அது ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், சரீரம் இல்லையா அது ஒரு ஞான ஆனந்தம், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனாலும் ஏகதாபவதி திரதாபவதி பஞ்சதாபவதின்ற சொல்ற வாக்கியங்கள்லாம் இவன் ஆசைப்பட்டான்னாக்க ஒரு சரீரத்தை எடுத்துப்பான், இவன் ஆசைப்பட்டாதான் ஆசைப்பட்டாதான் பல சரீரங்கள் எடுத்துப்பான். அந்த மாதிரி ஆசைப்பட்டான்னாக்க அது எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்ட்டான்னாக்க ஒண்ணுமே இல்லாம போயிடும், எதை பத்தியும் கவலைப்படாம விடுவார். மதுராந்தகம் சுவாமி விண்ணாத்தங்கரோட இழந்துள்ள இருந்தார். திருவையாறுல சுவாமி வந்து இதுவா இருந்தார், உத்தியோகத்துல இருந்தார், வாத்தியாரா இருந்தார், நியாய வாத்தியார். அந்த சமயத்துல என்ன எடுத்து விண்ணாத்தங்கிறாலே இவனாலாம் இவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது. அவர் கடைசி மாசம் சம்பளம் 1960களில் 100 ரூபா அவருக்கு சம்பளமா, அதனால கையில அவருக்கு ஒண்ணும் கிடையாது, நகைக்கு எதுவும் கிடையாது. பிரமாதாரம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணேனா கட்டீரில் படுத்துருப்பேன், நான் சயனிச்சுருப்பேன் நான் சுவாமி ராத்திரி மேல வந்து அந்த கொசு வலைய இது பண்ணி விடுவா, கட்டி விட்டுடுவா, அது சயனிச்சுட்டு போயிடும். திரடா வந்து தொழாவி தொழாவி பார்த்தான் ஏதாவது இருக்குமான்னு, வேறட்ட ஒண்ணுமே கிடையாது. அவ வாசுதேவாச்சார தாயார் சொல்றாரு எனக்கு, ஏன்னா வாசுதேவாச்சாரிய மதுராந்த சுவாமியினுடைய பேரர் தான், தௌவித்திரர் தானே, அவ மாமி சொல்லுவா ராஜலட்சுமி சொல்லுவா இத மாதிரி அந்த கொசு வலைக்கு உள்ள கையை விட்டு விட்டு தேடி தேடி பார்த்திருக்கான், எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அப்பா கிட்ட என்ன இருந்தது திருடுறதுக்கு அப்படின்னுட்டு என்கிட்ட சொல்றாரு. அவள்லாம் யோகிகள், எதை பத்தியும் கவலைப்படல, ஏதோ தேக யாத்திரைக்கு வந்து ஏதோ பண்ண வந்தது, அதனால வந்ததோ ஏதோ சாக்கிட்டு சௌக்கியமா இருந்துட்டு போயிட்டாரோ. அத மாதிரி நிம்மதியா இருந்தா நாம தான் 4 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும்னா பிரவர்த்திக்கிறோம், எப்படி எப்படியோ பிரவர்த்திக்கிறோம், அதனால இதெல்லாம் தான் கஷ்டமா போயிடுறது. அதுக்கோசரம் அந்த ஸ்லோகம் சொன்ன அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம் ஆர்ஜிதானாந்த ரக்ஷணை நாகே துக்கம் ஏயே துக்கம் கிமர்த்தம் துக்கபாஜனம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மாதிரி லோகத்துல இதெல்லாம், ஆனா முக்தி திசையில ஆனந்தம் இருந்தாலும் ஆனந்தம், உடம்பு உடம்பு இல்லாட்டாலும் ஆனந்தம், உடம்பு இருந்தா உடம்பை கொண்டு பெருமாளை கைங்கரியம், உடம்பு இல்லைன்னா ஞானத்தை கொண்டு கைங்கரியம், மொத்தத்துல கைங்கரியம், அவ்வளவு ஆனந்தம் அவனுக்கு காலம் போகும். அதனால அந்த நியதி, அந்த முதல்ல சொன்ன நியதி என்னன்னாக்கா ஸ்ருதி தாத்பரியங்களுடைய நியமமான அர்த்தம் என்ன, அத சொன்னோம். கர்மாதீன சரீரம் இல்லை, கர்ம அனதீனமான சரீரம் இருக்கு,
பிராகிருத சரீரம் இல்லை அப்ராகிருத சரீரம் இருக்கு, அதை சொல்றதுக்கு வந்தது. பாதிரி ஒண்ணுத்த பிடிச்சுண்ட, ஜெயமினி இன்னொன்னுத்த பிடிச்சுண்ட அப்படின்றத பத்தி அங்க சொன்னோம். அதுக்கப்புறம் இவன் ஆசைப்பட்டா ஒரு உடம்பு வரும், பல உடம்புகள் வரும். ஆசைப்படலைன்னா உடம்பே வராது. இதெல்லாம் அணியத்தி இருக்கு. இன்னொரு அணியத்தையும் இருக்கான். என்னது இன்னொரு இன்னொரு அணியத்தி அப்படின்னு சொன்னாக்கா, சங்கல்பிக்கிறது இருக்குதே ரெண்டு பேருடைய சங்கல்பம். ஒரு சில சமயம் பகவான் சங்கல்பிப்பான், இவனுக்கு இத்தனை உடம்பு இருக்க கிடவுது, இவனுக்கு உடம்பு இல்லாம கைங்கரியம் பண்ணட்டும் அப்படின்னு பகவானுடைய சங்கல்பம் ஒண்ணு இருக்கும். சில சமயம் பகவான் கொடுத்த சுவாதந்திரியம் அதை கொண்டு ஜீவனே சங்கல்பிச்சிருப்பான், ஜீவனையும் சங்கல்பிச்சிருவான். முதல்ல சொன்னது பகவத் சங்கல்பம், பகவான் அவன் என்ன சங்கல்பிக்கிறானோ அதை அனுபவிக்கிறது. இவ்வளவு நித்தசரிகள்லாம் இருக்கா, ஒத்தர வாகனமா இருக்க, ஒத்த சர்வாவஸ்தையிலையும் சேடத்துவத்தை காமிக்கிறார் ஆதிசேஷன், இன்னொருத்தர் சைனிகர் சைனிகள் எல்லாம் சைன்யத்தெல்லாம் நிர்வாகம் பண்றவரா இருக்கார். இத மாதிரி ஒவ்வொரு நித்தசூரிக்கும் பெருமான நியமிச்சிருக்கான், நீ இதை இதை பண்ணணும்னு. அந்த மாதிரி முக்தாத்மா இங்கிருந்து போனாக்க இவன் இவன் இந்த இந்த கைங்கரியத்தை பண்ணட்டும், இந்த இந்த சுகத்தை அனுபவிக்கட்டும், இந்த அந்த சரீரங்களை எடுத்துக்கட்டும், அல்லது சரீரங்களை எடுத்துக்காம இருக்கட்டும், இப்படி பகவானுடைய சங்கல்பாதீனமாக அங்க பிரவர்த்தி இருக்கும். அதுவும் அங்க உண்டு. அல்லது சில சமயத்துல பகவான் வந்து சுதந்திரத்தை கொடுத்துருவான், உனக்கு நான் உனக்கு சுதந்திரம் தரேன், அதை கொண்டு உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்கும். அதுலயும் அப்ப பகவத் அதீனம் தான், ஆனால் சிருஷ்டிச்சுக்க வேண்டியது இவன் இஷ்டம். இவன் இந்த உடம்பு வேணும், அந்த உடம்பு வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானாக்க அதை மாதிரி இருந்துட்டு போகலாம். அந்த மாதிரி வந்து இவன் வந்து பெருமாளுடைய கைங்கரியங்களை இவன் பண்ணலாம். இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். எத்தனை விஷயங்கள் வந்துடுத்து பாருங்க, இவைகள் எல்லாம் சொல்றதுன்றதுதான் சூத்திரக்காரருடைய திருவுள்ளமா இருக்கு. அதனால இத வந்து முன்னாடி சொன்னதையே திருப்பி சொல்றது புனருக்தி பிட்ட பைஷணம் அப்படின்றதே கிடையாது. இங்க சொன்னதை திருப்பி சொல்றதுன்றது இங்கே இல்லை. இங்க எல்லாம் சொன்னது என்ன அப்படின்னாக்க, முன்னாடி சொல்லப்படாத விஷயங்கள். சங்கல்பாதிகரணத்துல சொன்னது சங்கல்பத்தை கொண்டு எல்லாம் பண்ணிப்பாங்க, அதை சொல்றதுல உண்டிதான் அங்க நோக்கு. ஆனா அது உண்டியே அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். அது அங்க விஷயம் வந்தது. இங்க வந்து இத மாதிரி ஸ்ருதி வாக்கியங்களுடைய தாத்பரியம் அந்த மாதிரி சரீரம் இருக்கு இல்லைன்றதனுடைய தாத்பரியங்கள், அது மாதிரி பகவத் சங்கல்பம் என்ன, முக்தாத்மாவனுடைய சங்கல்பம் என்ன, இவைகளை கொண்டு வரக்கூடிய தாத்பரியம் என்ன, இது அத்தனையும் சொல்றதுக்கோசரம் இங்க பிரவர்த்தி. அதே மாதிரி இரண்டாவது ஸ்லோகத்துல சொன்னது ரெண்டு ரிஷிகளுடைய திருவுள்ளத்துல பரஸ்பர விரோதம் இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் அதை ரெண்டுத்தையும் நம்ம ஏத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கச்ச, நேத்தியாவா சொன்னான், பாதிரி சரீரமே இல்லைன்னு நேத்திய சொன்னார், ஜெயமினி மகர்ஷியோ சரீரம் எப்பொழுதும் இருக்குன்னு ஒரு நேத்திய சொன்னார். அந்த ரெண்டும் கிடையாது. நேத்தி இருக்குன்னு சொல்லக்கூடாது, உடம்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இஷ்டப்பட்டா இருக்கு, இஷ்டப்படலைன்னா இல்லை, அவ்வளவுதான். இங்க அது அந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட விஷயம் வேற, இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட விஷயம் வேற அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்ச அஸ்வ குரு பரம்பராயே நம நாளைக்கு ஸ்லோகார்த்தத்தையும் சூத்திரார்த்தத்தையும் நாளைக்கு சேர்க்கிறாடி.